நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாரிவிச்சையும், நமச்சிவாயவே நானவென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய சிவத்தாண்டவங்களை பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்றதில் இன்றைக்கி மறைத்தல் தொழிலுக்காக சிவபெருமான் ஆடும் தாண்டவத்தை பற்றி பார்ப்போம். மறைத்தல் தொழில் என்ன அப்படின்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் செயல்களினால் உயிர்கள் பிறந்து இருந்து இறந்து செயற்படுகின்றன. இவ்வாறு பலகால் உள்ளன்றும் இவை கர்மம் செய்வதனால வெறுப்படையாமல் அதை செய்வதிலேயே மேலும் மேலும் இச்சை கொள்ளும்படி செய்தலே மறைத்தல் செயலாகும். இவ்வாறு உலக விஷயங்களிலேயே மென்மேலும் உயிர் இச்சை கொள்வதனாலே புதிய புதிய வினைகள் செய்து அந்த வினைகளுக்கு ஏற்ப பல பிறவிகளில் பிறந்து இருந்து இறந்து உழல்கின்றன. இவ்வாறு பிறந்து இறந்து உழல்வதனால உயிர்களிடம் படிந்துள்ள மாசு மலம் செயல் இழக்கிறது. மலம் தொழிற்படுகிறபதினால அதன் ஆற்றல் குறைகிறது. மலத்தின் வலிமை குறைய குறைய உயிர் தூய்மை அடைகிறது. பூசிக்கப்படாமல் இருக்கிற கர்மமானது 100 கோடி சதகோடி கற்பங்களானாலும் அழியாது அப்படின்னு பேஸ்கராகமம் சொல்லுது. உயிர் பிறந்து இறந்து பலக்காலம் முதல்வதனாலேயே அதனிடம் படிந்திருக்கிற மலத்தின் வலி குறைகிறது. கடைசியில் அதோட ஆற்றல் குறைஞ்சி குன்றி அடங்குகிறது. மலத்தை அடியோடு அழித்துவிட முடியாது. ஏனென்றால் ஆன்மாக்கள் மாதிரி இறைவன் மாதிரி மலமும் அனாதி. அதனுடைய ஆற்றலை குறைச்சி தான் ஆன்மாவை தூய்வு அடைய முடியும் அப்படிங்கிறது செய்தி. இனி இந்த தாண்டவ இதை செயலை செய்வதற்காக இறைவன் ஆடுகிற நடனம் திரிபுர சம்ஹார தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. அட்ட வீராட்ட தாண்டவங்களில் ஒன்றான திரிபுர தாண்டவத்தை 5 செயல்களில் ஒன்றான மறைத்தல் தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்மலை மலமாய கோட்டைகளை அழித்தலே எண்ணி இதனை மறைத்தல் செயலுக்குரிய தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாரகாசுரனுடைய மக்களாகிய தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி ஆகியோர் பிரம்ம பெருமான்கிட்ட வாங்கின வரங்களுடைய சிறப்பால் பொன் வெள்ளி இரும்பு இதுகளை வச்சு மதில்கள் கொண்ட கோட்டைகளை 3 புறம் என அமைத்து கொண்டு தேவர்கள் முனிவர்களையும் பிறரையும் வென்று துன்புறுத்தி வந்தாங்க. பிரம்மன் இந்த வரத்தின்படி இந்த 3 எயில்களும் ஒன்றாக ஒன்றுபட்ட பொழுது சிவபெருமானின் கருணையால் அன்றி வேற யாராலும் அழிவு வராது அப்படிங்கிறது அவங்களுடைய விதி. இந்த 3 அரக்கர்களும் அரக்கக்குல பண்புகள் காரணமாக தாம் பெற்ற வரத்தை தவசிகளை அழிப்பதிலையும் புண்ணியத்தலங்களையும் யாகசாலைகளையும் அழிப்பதிலையும் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. ஆயின் இவர்கள் சிவ வழிபாட்டு நேரி குன்றாது வாழ்ந்து வந்தாங்க. முனிவர்கள் தேவர்கள் தவ வேண்டுதல்கு ஏற்ப சிவபெருமான் 3 புறம் எரிக்க இசைந்தார். அதற்கேற்ப தேர் முதலியவற்றையும் செப்பம் செய்ய பணிந்தார். தேவலோக தெய்வீக பொருள்களும் தேவர்களும் தேரின் ஒவ்வொரு பாகமாக அமைய சந்திர சூரியர்கள் தேர் சக்கரங்களாகவும் பூமியை தேர் தட்டாகவும் மேருவை வில்லாகவும் வாசுகியை நாணாகவும் திருமாலை பானமாகவும் கலைமகளை வில்லிற் கட்டிய மணியாகவும் அக்னி தேவனை அம்பின் கூர்மையாகவும் வாயுவை அம்பிற்கட்டிய இறகாகவும் எல்லாம் அமைத்து இறைவன் வேண்டினார். இறைவனை வேண்டினாங்க. நான்முகன் தேரோட்டியானார். சிவபெருமான் அடையப்போகும் வெற்றி தங்கள் உதவியால்தான் கிடைக்கிறது அப்படின்னு வானவர்கள் அகந்தை கொண்டாங்க. இதை தெரிஞ்ச சிவபெருமான் புன்னகையுடன் தேர் தட்டில் கால் வைக்க அதோட அச்சு முறிஞ்சது. அமரர்களுடைய அகந்தையை எண்ணி எம்பெருமான் எள்ளி நகைக்க அந்த சிரிப்பினாலேயே இமையோர் உதவி ஏதும் இல்லாமல் 3 புறங்களும் எரிந்து சாம்பலான. எனினும்
அரக்க மன்னவர்கள் மூவரும் சிவப்பூஜையை தவறாது செய்து வந்தமையால் இறைவன்கிட்ட அடைக்கலம் பெற்றாங்க. ரெண்டு பேர் இறைவனுக்கு வாயில் காப்போராகவும் ஒருவர் குடமுழாலுக்கு புரிபவராகவும் பணியில் இருந்தாங்க. அணுக்க நிலையை பெற்றாங்க. இந்த போரில் விளைந்த வெற்றி சிறப்பால் இறைவன் ஆடிய கூத்து திருகுர சம்மார தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. திரிபுரங்களை சிரித்து அழித்த பின் ஆடிய நடனம் சிவபெருமானது பேராற்றலை குறிக்கிறது. இதனை ஆங்கிலத்தில் ஆம்னியோட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் முப்புறத்தை எரித்த நிகழ்வு வேறு விதமாக கூறப்படுது. செஞ்சடை அண்ணல் முப்புறம் எரித்த வரலாற்றுக்குரிய மூலக்கதை முதல் முதலாக யசுர்வேதத்துடைய வாசசனையை சம்சிதை அப்படிங்கிற பகுதியில் முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் அசுரர்கள் தேவர்களை அழிக்கும் பொருட்டு கடுந்தவம் புரிந்து பிரஜாபதியிடமிருந்து வரம் ஒன்றினை பெற்றதாகவும் அந்த வரத்தின் துணை கொண்டு எளிதில் எவரும் அழிக்க இயலாத ஆகாய கோட்டைகளை கட்டினார்கள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி சமபத பிரமாணத்தில் தேவர்கள் அரக்கர்களை அழித்து தங்களை காக்கும் பொருட்டு இந்திரனை வேண்டினாங்க எனவும் இந்திரன் இடியினையும் நெருப்பினையும் சோமனையும் விஷ்ணுவையும் அம்பாக கொண்டு அரக்கர்களை ஆகாய கோட்டைகளை அடியோடு சாய்ந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. தைத்திரிய சம்கிதையில் அசுரர்கள் இரும்பு வெள்ளி பொன் முதலிய லோகங்களில் கட்டப்பட்ட கோட்டைகளை கொண்டு இருந்தாங்க எனவும் இவற்றை அழிக்குமாறு தேவர்கள் ருத்திரனை வேண்ட ருத்திரன் இடியினால் அக்கோட்டைகளை பொடிப்பட செய்தான் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் கர்ணப்பருவ பகுதியில் மகாதேவன் முப்புறம் எரித்தமை மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த திரிபுரம் அளித்த படலம் பற்றி அடுத்த பதிவில் தொடர் சிந்தனையாக சிந்திப்போம். நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.